நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மூணு பேர் வருவாங்க, அவங்க வந்து ஒரே ப்ரொஃபஷனை சார்ந்தவங்க இருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ட்ரைனிங் ஆயிருப்பாங்க, மீதி ரெண்டு பேர் ஒரிஜினல். ஓகேங்களா, அவங்க யாருன்னு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாமா? ஓகே. ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த மூணு பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏ மாமி, ஏ மாமி, ஏ மாமி, ஏ மாமி, ஏ மாமி. ஏபிசி அப்படின்னு மூணு பேர் வந்திருக்காங்க. இந்த ரவுண்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி, பழைய செட்டு இருக்கும்போது ஓலை பின்ற ஆயா, தொடப்பம் கிழிக்கிறவங்க, பானை செய்கிறவங்க, அப்புறம் பரோட்டா போடுறவங்க, வாட்ச்மேன், இதுமாதிரி நிறைய பேர் வந்துருக்குறாங்க. ஆனால் அந்த புது செட்டு அப்படின்றதுனால பசங்க நல்லா உணர்ச்சி வசப்பட்டு மூன்று அருமையான ஏபிசியை வந்து இங்கே நமக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுருக்குறாங்க. ஓகேவா, இதுக்கு மேலே 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10000 ரூபாய் கொடுத்தாலும் யாரும் இந்த சைடு பார்க்க மாட்டாங்க. இது ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களை பார்த்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க, அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா ராம்ஸ் அவர்களே? இல்ல நீங்க தைரியமா பாக்கலாம், நான் சொல்ல மாட்டேன், வெக்கப்படக்கூடாது. ஓகேங்களா, சோ குரூப்ல டூப் டீமுக்கு வந்து ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போறோம். இப்போ ஏபிசி மூணு பேர் இருக்காங்க, அவங்கள யாரு டூப்? அதுக்கு முன்னாடி இவங்களை பார்த்தா யார் மாதிரி தெரிகின்றது? இவர்களை பார்த்தால் பால்வாடியில் பாடம் எடுப்பவர் போல் தோன்றது. இவர்கள் சில தொலைக்காட்சிகள், சில உடை அலங்காரத்திலும் சிகை அலங்காரத்திலும் வருவர்கள் போல் தோன்றுகிறார். வந்து என்ன என்ன செய்வார்கள்? அவர்கள் ஒரு நடை நடந்து விட்டு சென்று விடுவார். அதுக்கப்புறம் யாரும் நடக்க மாட்டார்கள், உட்கார்ந்து கொண்டு. அவர்கள் சென்றவுடன் நடக்கிறதுக்கு உட்கார்ந்து இருப்பவர் முயற்சி செய்வார்கள். உட்கார்ந்து இருப்பவர்கள் எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். அதற்குள் இவர்கள் சென்று விடுவார்கள். சோ மாடல் சென்று சொல்கிறீர்கள். ஸோ இவங்க மூணு பேர் வந்து மாடலிங் ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காங்க. இதில் ஒருத்தவங்க டூப், இவங்க யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன ராம்சி, எந்த வருஷம் மாடல்னு கேட்குறீங்களா? மாடலிங், மாடலிங். ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் யார் டூப் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுறீங்களோ டப்புன்னு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் அழுத்திறீங்க. ஓகேவா? ஸோ நான் டைம் ஸ்டார்ட் சொல்லும்போது இங்கேயும் டைம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏபிசி ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, மியூசிக் ப்ளீஸ். நடராஜ் அவர்கள் செகண்ட் பஸ்ஸர் எழுத்தினாங்க, அண்ட் திரு வல்லவன் அவர்கள் மூன்றாவதாக அந்த அந்த பொத்தானை அழுத்தினார். ஓகே, ஸோ முதல்ல சொல்லுங்க உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு? டியூப் யார் தான் கண்டுபிடிச்சீங்க? ஓகே, அந்த டியூப் யாரு? ஏ எதனால ஏ டியூப்ன்றீங்க? அவங்க கேட் வாக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது, அதுக்குதான் ஸ்டைலாக இல்லாமல். அவங்க கேட் வாக்கு ஸ்டைலாக இல்லை. ஓகே, அவங்க கேட்டு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, நம்ம ராம்ஸ் அவர்கள் ஏவை டூப்னு லாக் பண்ணியிருக்கார். ஓகேவா, அடுத்ததாக நடராஜ் சொல்லுங்கள். இல்லை எனக்கும் ஏழு டவுட் இருக்குது, ஆனால் அவர் சொன்னதுனால இப்போ மற்ற ரெண்டுலேருந்து தான் செலக்ட் பண்ணுமா இல்லை? நான் கண்டிப்பாக அப்படியா? தென் ஐ வில் கோ ஃபார் சி. எதனால? இல்லை அவங்க ஏவோட வாக்கு வந்து அதாவது அந்த பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது, அதனால தான் எனக்கு அதில் டவுட் இருந்தது. சி வந்து கொஞ்சம் அதை ட்ரை பண்ணுறாங்க, அந்த வாக்கில் வந்து நின்று அது பண்ணணும் அப்படின்னு. ஐ வேற அப்படியே வேரி ஆகிட்டே இருக்கு எல்லாரையும் இது பண்ணிட்டு. ரெண்டாவது வாக்கில் ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ஏழுலேருந்து இப்போ ஓகே சி. சரி, நடராஜ் அவர்கள் சியை டூப்னு லாக் பண்ணியிருக்காரு. ஸோ வல்லவன் அவர்களே, நீங்கள் யாரை டூப் என்று தேர்வு செய்கிறீர்கள்? தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஏ தான் தேர்வு செய்ய வேண்டும், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு வெறும் பி தான் இருக்கிறது. அதற்கு நீங்கள் பஸ்ஸரை இரண்டு நாட்களுக்கு அழித்திருக்க வேண்டும். சரி, ஸோ ராம் அவர்கள் ஏவை டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க, அண்ட் நடராஜ் அவர்கள் சியை டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க, வல்லவன் அவர்கள் பியை டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. இவங்க மூணு பேர் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேட் வாக்கு, அந்த மாடல் இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி காமிக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் யாரை டூப்பு அப்படி லாக் பண்ண போகிறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ முதல்ல ராம்ஸ் அவர்களே, நீங்கள் டூப்னு லாக் பண்ண ஏ, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துலாமா? ஓகே ஓகே, ஏ ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே ஸோ ஏ வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ராம்ஸ் அவர்களே என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாமே டூப். ஓகே ஸோ ஏ தான் கன்ஃபார்மாக டூப் அப்படின்னு ராம்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஏ நீங்கள் போயிடுங்க, அடுத்து சி அவர் சொல்லுங்கள். ஓகே அடுத்ததாக நடராஜ் அவர்கள் சிஏ டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருந்தார், அவங்க வந்திருக்காங்க. ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் தொடங்கலாம் என்று சொன்னால் அவர்கள் தொடங்கிவிடலாம். ஸோ பியும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஏசி ரெண்டு பேரும் மேடைக்கு வாங்க. ஓகே ஏபிசி மூணு பேர் இப்போ வந்து இங்கே முன்னாடி நின்றுருக்காங்க. ராம் சர்க்கிளே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸராக எடுத்தீங்க, அப்புறம் ஏவை டூப் அப்படின்னு லாக் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் செகண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் என்ன என்ன பண்ண போகிறீங்க? ஏழில் தான் இருக்கீங்களா? ஏன் ரொம்ப பிடிச்சிச்சா? சரி ஏழு இருந்துறீங்களா? ஓகே சார் நடராஜ் அவர்களே சொல்லுங்கள். எப்படி சார் அவர் ஏ ஆரம்பத்துலேருந்து அதிலே இருக்காரு? இல்லை நீங்கள் மாறதான் மாறலாம், நீங்களும் ஏ மரத்தை தான் மரணம், அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போகும். அதான் புள்ளிகளை இழக்க விரும்பாத காரணத்தால் சி என்று நின்று கொடுங்க. சியிலே இருந்துடுறேன்றீங்களா? ஓகே நீங்கள் ஏக்கே போகிறீங்க, ஏக்கு போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் பியிலேருந்து ஏக்கு மாறலாம், உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் போகும். பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ஸ் அவர்கள் ஏல இருக்கார், நடராஜ் அவர்கள் சியிலே இருக்கிறார்னு சொல்லிட்டாரு. வல்லவன் அவர்கள் பியிலிருந்து ஏக்கு போகிறார், அதனால் வந்து அவருக்கு ஒரு 100 புள்ளிகள் இப்போதே போகிறது. ஓகேங்களா? ஸோ உங்கள் மூணு பேரில் யார் சரியான டூப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். Hey mommy, hey mommy, hey mommy, hey mommy, hey mommy. ஏபிசியில் ஏ தான் சரியான டூப்பு அப்படின்ட்டு ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க, ராம்ஸ் அண்ட் வல்லவன். ஆ உங்கள் பேருங்க? மை நேம் இஸ் அம்துல்லா. அம்துல்லா, ஓகே ஓகே. எந்த ஊர் நீங்கள்? சாரி, விச் பிளேஸ் ஆப் காசே ஆராக? சென்னை. கித்தனா வருஷமாக இங்கே இருக்கேங்க? I was born here and I was brought up here. Born brought up here tamil toda toda nagige? No, I didn't try to learn. வீட்டு பக்கத்துல யாரும் தமிழ் ஆளே இல்லையா? No. No. Okay. பீட்ட குத்துறங்க. Hi, வணக்கம். आपका नाम क्या है? வைஷ்ணவி. எத்தனை வருஷமா நீங்க இந்த மாடலிங் துறையில இருக்கீங்க? ஒரு 4 years. 4 years. Okay. இதுல வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன? எது இல்ல, நான் அப்படி ஒண்ணு இல்ல. Like front stage போய் அந்த keeping the smile on your face, handling the lights, basically that. அதுக்கப்புறம் இந்த குண்டா நிறைய சோறு போட்டு சாப்பிடலாம் முடியாது. அதை பற்றி இல்லையே. சாப்பிடுவீங்களா? ஆமாம். ஏ என்ன சாப்பிடுவீங்க? ஃபுல் மீல்ஸ். ஃபுல் மீல்ஸ் அடிப்பீங்களா? ஃபுல் மீல்ஸ் அடிச்சும் பி இப்படி இருக்கிறாங்க. வெரி குட். சரி அடுத்து சி அக்காட்ட கொடுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். சிந்து. சிந்து, நீங்கள் இந்த ஊர் தானா? சென்னை. ஓகே. நீங்கள் எத்தனை வருஷமா? 4 இயர்ஸ். 4 இயர்ஸாக இருக்கிறீங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க? லைட்டாக சாப்பிடுவேன். லைட்டானா எப்படி? லைட்டானா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தான். 4 தடவை. 4 தடவை என்ன சாப்பிடுவீங்க? டிஃபன், ஜூஸ். டிஃபன், ஜூஸ், ரைஸ், சிக்கன். ரைஸ்னா அவ்வளோ ஒரு சாப்பிடுவீங்களா? ஆ, 2 பிளேட். 2 பிளேட் ஃபுல்லாக? என்ன ரம்ஸ், 2 பிளேட் சாப்பிடுவாங்களாமே? சுற்றி இருக்கிறாங்க. வெரி குட். ஸோ ஏபிசி மூணு பேரும் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்காக வந்து ஜோராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாங்க. இதுலேயே வந்து நம்ம ராம்ஸை வந்து நடுவில் நிற்க வச்சு, இரண்டு பெண்கள் சைட்டில் அப்படி நடக்க வச்சு ஒரு அழகு பார்த்துடலாம் இல்லையா? ராமோட வாழ்க்கையோட எய்ம் கூட அதுதான். எய்ம் கூட அதுதான். ஸோ அதனால் அவர் வந்து அதை பண்ணலாம். சரி ஓகே. நீங்கள் எத்தனையோ மேல் மாடல்ஸோட நீங்கள் வந்து பக்கத்தில் ராம் பார்க்கலாம் நடந்துருப்பீங்க. தமிழ்நாட்டுடைய ஒன் ஆஃப் த லீடிங் வில்லன்ஸ் அவர். ஓகேங்களா? அவரோட நடக்கிறது உங்களுக்கு பயம் இல்லை இல்லையா? ஒரு ஒரு வாக் மட்டும் நடக்கலாம் இல்லையா அவர் கூட? வாங்கல ஜோராக கைத்திட்டு வாம கூப்பிடுங்க. Thank you.
அப்படி ஒரு சில் சில் கொடுக்கணும். ஸோ ஏபிசி ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து உங்களோட துறையில் பெரிய ஆளாக வரணும். அண்ட் ஏ நீங்களும் வந்து நல்லா வந்து இந்த மாடலிங் துறையில் பெரிய ஆளாக வரதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் ஆப்கா மேரா பாஸ் அச்சா லகத்தாகே பிக் மாடல் கத்தேகே. தேங்க்யூ தேங்க்யூ. ஆ புரிஞ்சிச்சு அந்த பிள்ளைக்கு ஏபிசி. தேங்க்யூ ஸோ மச்.